வெல்கம் பேக் டு அவர் கெமிஸ்ட்ரி கிளாஸ் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது செகண்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் நம்பர் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் அதோட புக் பேக் கொஸ்டின் நம்பர் 12 ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவ் லு கன்வெர்ட் டைஎத்திலமைன் இன்டு, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என் டைஎத்தில் அசிட்டமைடு, செகண்ட் ஆப்ஷன் என் நைட்ரஸோ டைஎத்திலமைன். இப்படி இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நல்லா ஞாபகம் இருக்கணும், டைஎத்திலமைன் இன்டு என் டைஎத்தில் அசிட்டமைடு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் முதல்ல நமக்கு இந்த ப்ரைமரி அமீனா என்ன, செகண்டரி அமீனா என்ன, டெர்ஷரி அமீனா என்ன, இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ப்ரைமரி அமீன்? CH3NH2, சரிங்களா, மெத்தலமைன். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த காம்பவுண்ட் இஸ் ப்ரைமரி அமீன். நெக்ஸ்ட் ஒன், செகண்டரி அமீன்னா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி என்ன செய்யணும், இன்னொரு ஆல்கைல் குரூப் கூட ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் C2H5NH, இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதில் என்ன ஆட் பண்ணலாம், C2H5, சரிங்களா. அப்போ ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கணும். அப்படின்னா C2H5 டொய்ஸ் நடுங்க, டொய்ஸ் NH. ஸோ NH ஞாபகம் வச்சுருங்க, செகண்டரி அமீன். வாட்ஸ்அப்போட டெர்ஷரி அமீன், இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி இன்னொரு எத்தில் குரூப் கூட போடுங்க. அப்போ என்ன வரும், C2H5 3N, இதுதான் டெர்ஷரி அமீன், ரைட்டா. சரி, இப்போதைக்கு நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கன்வர்ஷன் பண்ணணும் டை எத்திலமைன் இன்டு என் டை எத்தில் அசிட்டமைடு. அசிட்டமைடு ஃபார்முலா தெரியணும், CH3CONH2, இதுதான் அசிட்டமைடு. சரி, இப்போது இந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா, அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா தெரியணும். அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா தேவைன்னா அசட்டிக் ஆசிட் தெரியணும். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் அசட்டிக் ஆசிட்? CH3COOH, அசட்டிக் ஆசிட். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓஹெச்சை ரிமூவ் பண்ணி ஒரு சிஎலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ரிமூவல் ஆஃப் ஓஹெச் அண்ட் ஆடிங் சிஎல்னா, வாட் இஸ் அ ஃபார்முலா ஹியர்? CH3COCl, அதுதான் என்னது, அசிட்டைல் குளோரைடு. சரியா, அப்போ நான் எழுத போகிறேன், அசிட்டைல் குளோரைடு CH3COCl பிளஸ் ஏற்கனவே சொல்லித்தந்தேன் செகண்டரி அமீன். செகண்டரி அமீன் என்ன கண்டிப்பாக இருக்கணும், NH இருக்கணும், சரிங்களா. ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கணும், NH இருக்கணும், சரியா. ஸோ அதை அப்படி எழுத போகிறேன், C2H5NH C2H5, சரியா. இப்போ ரெண்டு ஆல்கைல் இருக்குது அப்படின்னா ரெண்டு எத்தில் குரூப் இருக்குது, NH இருக்குது, NH வந்தாலே செகண்டரி அமீன் தான், சரியா. ஸோ இதோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு பைரிடின் ஆட் பண்ண போகிறேன், பயர்னு ஆட் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னா, இந்த திஸ் ஹைட்ரஜன் செகண்டரி அமீனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அசிட்டைல் குளோரைடு இருக்கக்கூடிய அந்த குளோரில் போய் ரியாக்ட் ஆகும். இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி HCl கிடைக்கும், சரியா. ஸோ வாட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டட் காம்பவுண்ட், என்ன காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும்னா, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், CH3COO, இந்த சிஓ தாண்டி அப்புறம் யார் இருக்காங்க, இங்கே என் இருக்காங்க, அப்படி தானே, C2H5, இந்த பக்கம் ஒரு C2H5 இருக்குது, C2H5 டொய்ஸ்னு போட்டிருங்க, சரிங்களா. எப்படி எழுதலாம், CH3CONC2H5 டொய்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எழுதி பாருங்கள், இதை ரெண்டு செப்பரேட் பண்ணி பிரித்து எழுதி பாருங்கள், CH3CON மேலே C2H5, இந்த பக்கம் C2H5, சரியா. இந்த மாதிரி பிரிச்சுறதுங்க, ப்ளஸ் HCl. இப்போ இதுக்கு நேமே சொல்லணும், ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு அசிட்டைல் குளோரைடு, சரி தானே,
அசிட்டைல் குளோரைடு ரியாக்டன்ட் சைட்டில், அப்புறம் டைஎத்தில் அமைன், டை எத்தில் ரெண்டு எத்தில் இருக்குது, ரெண்டு எத்தில் அமைன் அல்லாட்ட செகண்டரி அமீன் கொடுத்துருங்க, சரிங்களா? செகண்டரி அமீன். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் சைடில் வாங்க, சிஹெச் த்ரீ சிஓ என் சி டூ ஹெச் ஃபைவ் சி டூ ஹெச் ஃபைவ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என் வந்து ரெண்டு எத்திலுக்குமே காமனாக இருக்குது, சரியா? ரெண்டு எத்திலுக்குமே காமனாக இருக்குது, அதனால் எப்படி பேர் சொல்ல போகிறீங்க? என் கமா என் டை எத்தில், டை எத்தில், டை எத்தில் அசிட்டமைடு, அசிட்டமைடு, சரியா? ஏன்னா நம்ம சொல்லும்போ என் எத்தில், திரும்பவும் என் எத்தில், சரிங்களா? என் எத்தில், என் எத்தில், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், என் கமா என் ரெண்டு எத்தில் இருக்கனால டை எத்தில் அசிட்டமைடு, டை எத்தில் அசிட்டமைடு ப்ளஸ் ஐசிஎல். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். வாட் இஸ் அபவுட் த செகண்ட் ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் என்னது? என் நைட்ரோசோ டைஎத்தில் அமைன், டை எத்தில் அமைன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்டரி, செகண்டரி அமைன், செகண்டரி அமைன் ஃபார்முலா எப்போ தான் படித்தோம், என்ன படித்தோம், கண்டிப்பாக என் ஹெச் இருக்கணும், அப்படி தானே? ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கணும், என் ஹெச் இருக்கணும், ரைட்டா? சரி, சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ் என்ஹெச், இது என்னது? செகண்டரி அமைன். இது வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும், நைட்ரஸ் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா என்ன? ஹெச் என் ஓ டூ, அப்படி தானே? ஹெச் என் ஓ டூ. இந்த ஹெச் என் ஓ டூ நம்ம எப்படி எழுதலாம்? ஹெச்ஓ என் டபுள் பாண்ட் ஓ, ஹெச்ஓ என் டபுள் பாண்ட் ஓ கிவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி அமைனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் நைட்ரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஓஹெச்சோட ரியாக்ட் ஆகும், ஹெச் பிளஸ் ஓஹெச் விகெட் வாட்டர், அப்படி தானே? ஹெச்சும் ஓஹெச்சும் தான் என்ன கிடைக்கும்? வாட்டர் கிடைக்கும். ஸோ அத்தகமே நீ காம்போ அடிச்சியாக தெளிவிருங்க, தெர் இஸ் சி டூ ஹெச் ஃபைவ் டாய்ஸ் என், சரியா? என், அப்புறம் பாருங்க அந்த பக்கம் ஒரு என் இருக்கு, டபுள் பாண்ட் ஓ, சரியா? சி டூ ஹெச் ஃபைவ் டாய்ஸ் என், அப்புறம் ஒரு என் இருக்குது, சிங்கிள் பாண்ட், அது அந்த பக்கம் டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ் ஹெச் டூ ஓ. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? முதல்ல ப்ராடக்ட் சைடில் வாங்க, அதோட நேம் என்னது? டை எத்தில் அமைன், டை ரெண்டு எத்தில் இருக்குது, அமைன் குரூப், ஓகேயா? டை எத்தில், டை எத்தில் அமைன், நைட்ரஸ் ஆசிட் ஹெச் என் ஓ டூ, ரைட்டா? நைட்ரஸ் ஆசிட். ப்ராடக்டில் வாங்க, நேம் சொல்லணும், என் நைட்ரஸோ, ஏன்னா என்ல யார் அட்டாச் பண்ணியிருக்காங்க? நைட்ரஸோ, என் டபுள் பாண்ட் ஓன்னா நைட்ரஸோ, ஞாபகம் இருங்க, என் நைட்ரஸோ. செகண்ட் அமைன் நம்ம எப்படி சொல்லுவோம்? டை எத்தில் அமைன், டை எத்தில் அமைன், என் நைட்ரஸோ டை எத்தில் அமைன். ஓகே, தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன். இது ஒரு ரெண்டு வாட்டி எழுதி பாருங்கள், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.